Welcome to Bank PO and Clerk Coaching Class by Department of Employment and Training, Government of Tamil Nadu. Today, என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எஸ் நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். நம்பர் எஸ் நம்பர் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு நம்பர் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ரொம்ப ஈஸியான டாபிக் ஆக்சுவலா இது. ஸோ வந்து நீங்க ஈஸியா வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. தெரிஞ்ச விஷயத்தை வந்து எப்படி சால்வ் பண்றது, சின்னதா வந்து யூனிட் பிளேஸ்ல என்ன இருக்கு, பிளேஸ்ல என்ன இருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ மொத்தத்தை ஆட் பண்ணால் 5. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கேல்குலேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கேல்குலேஷனாக இருந்தாலும் சரி, அப்போ பெரிய குவான்டிட்டி பேஸ் பண்ணி இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸில், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஓல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரியல் நம்பர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ், கோப்ரைம் நம்பர்ஸ், ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ், ஈவன் நம்பர் அண்ட் ஆட் நம்பர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து நம்பர்ஸோட டைப்ஸ். நேச்சுரல் நம்பர்னா என்னென்ன, ஓல் நம்பர்ஸ்னா என்னென்ன, இதெல்லாம் இன்டிஜர்ஸ், இதெல்லாம் ரியல் நம்பர், இதெல்லாம் ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர். இப்போ ரேஷனல் இரேஷனல் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் டாபிக் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரேஷனல்னா என்ன, இரேஷனலாக என்னன்னு சொல்லிட்டு அதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரியல் நம்பர்னா எப்படி இருக்கும், ரேஷனல் நம்பர்னா எப்படி இருக்கும், இரேஷனலாம் மேக்ஸிமம் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியலனா ப்ராப்ளம் இல்லை, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் நம்பர்ஸோட டைப். நீங்கள் நோட் பண்ணல அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் நம்பர், ஓல் நம்பர், இண்டிஜர், ரியல் நம்பர், ரேஷனல், இரேஷனல், காம்போசிட், கோப்ரைம், ட்வின்னு, ட்வின் ப்ரைமு, ஈவன் நம்பர் அண்ட் ஆட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் இனி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிறப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்னு எப்போ சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நேச்சுரலாக நம்பர்ன்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பாருங்கள், 1, 2, 3, 4 அப்படின்னாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஏ பார்ட் ஆஃப் தி நம்பர் சிஸ்டம் விச் இன்க்ளூட்ஸ் ஆல் தி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் 1 டு இன்ஃபினிட்டி. தே ஆர் டினோட்டட் பை n. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்பர்னாலே வந்து உங்களுக்கு அது நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறப்போ 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் முடியும்லாம் தெரியாது. ஸோ அதோட எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என். ஓகேங்களா? ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு என் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஜீரோ வந்து பாசிட்டிவ் நம்பர் கிடையாது. அதாவது ஜீரோன்றது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் நேச்சுரல் நம்பர்ன்றது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நேச்சுரல் நம்பரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி இருக்கிறதுல எது கிரேட்டஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளாலலாம் ஃபைன் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து இது வந்து இன்ஃபினிட்டி தான், எது வரைக்கும் போகன்றது நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்க, டைப் 2 வந்து ஓல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஓல் நம்பர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆவாங்க, ஓல் நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆவாங்க. வேறு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸு என்ன லெட்டர் வச்சு டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா என் வச்சு டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஓல் நம்பர்ஸு W வச்சு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? ஓல் நம்பர் அப்படின்னு சொல்கிறப்ப இதுவுமே வந்து உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ல ஒரு பார்ட் தான். இதுவுமே உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 0. ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு n வரைக்கும். இதில் வந்து டினோட் பண்ணுறது W ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், W ஈக்குவல் டு 0, 1, 2, அப் டு n வரைக்கும். ஓகேங்களா? ஓல் நம்பர்ஸு
ஆல்சோ நோன் அஸ் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ வந்து ஹோல் நம்பருக்கான கான்செப்ட் முடிஞ்சு அடுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இன்டிஜர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இன்டிஜர்ஸ்னால் நீங்கள் எடுத்துக்கிறப்ப இன்டிஜர்ஸ் ஆர் இன்க்ளூட் ஆல் ஹோல் நம்பர்ஸ் அண்டர் நெகட்டிவ் கவுண்டர் பார்ட், தே ஆர் டினோட்டட் பை ஐ. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இன்டிஜர்ஸ் வந்து நம்ம ஐன்னு தான் டினோட் பண்ணுவோம். இன்டிஜர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு எல்லா நம்பர்ஸுமே வரும். இன்டிஜர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேச்சுரல் நம்பரும் வரும், ஓல் நம்பரும் வரும், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஓல் நம்பர்னு எடுத்துட்டிங்கனாலே ஓல் நம்பரே நேச்சுரலும் சேர்ந்து வந்துடுவாங்க, கரெக்டாக? ஸோ ஓல் நம்பரில் உங்களுக்கு நெகட்டிவ்ஸும் இதில் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து நேச்சுரல்ஸ்க்கு அதை நேச்சுரல் நம்பர் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் ஓல் நம்பர் இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாமே பாசிட்டிவாக வந்துச்சு. ஆனால் இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும், ஓகேங்களா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும். அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 up to 4 அப்டு உங்களுக்கு n வரைக்கும் போகும். ஸோ வந்து எது வரைக்கும் போகுன்றது நமக்கு தெரியாது. அதுதான் வந்து இன்டிஜர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் இன்டிஜர்ஸ் இருக்கு அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். பேசிக்காவே வந்து 2 types ஆஃப் இன்டிஜர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்க்குறப்ப பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் என்ன, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்றது நமக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருக்கும். 1, 2, 3, 4 வந்து பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு இந்த இதே 1, 2, 3, 4 தான், மேலே நான் ஐக்கு பவரில் வந்து மைனஸ்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதே 1, 2, 3, 4க்கு முன்னாடி நீங்கள் மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து இது என்ன டினோட் ஆகுனா ஐ பவர் ப்ளஸ்னு டினோட் ஆகும். நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து ஐ பவர் மைனஸ்னு டினோட் ஆகும், ஓகேங்களா? அதே மாதிரி கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஜீரோ இஸ் நெய்தர் பாசிட்டிவ் இன்டிஜர் நெய்தர் நெகட்டிவ் இன்டிஜர். ஜீரோ வந்து நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்ல முடியாது. ஜீரோன்றது நமக்கு மிடில், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டிஜர்ஸோட 2 types. 2 types என்னன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கும், அதுமாரி மேலே நாங்கள் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கால்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸை பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி நெகட்டிவ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸை வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னாலுமே நார்மல் நேச்சுரல் நம்பர்ஸ் வரும். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மைனஸில், பாசிட்டிவ் இன்டிஜரே உங்களுக்கு நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறப்ப எனி நம்பர்ஸ் சச்சஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் ஆர் டெசிமல் நம்பர்ஸ் வித்தவுட் இமேஜினரி நம்பர்ஸ் ஆர் கால்டு தி ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெருசாக சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. ரியல் நம்பர்ஸ் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஆர் டினோட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு √2, √3, 8/5, 6/2 அப்புறம் -0.65, π, 8 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். ரூட் வேல்யூஸும் வரும், ஃப்ராக்ஷன் வேல்யூஸும் வரும், டெசிமல் வேல்யூஸும் வரும், நெகட்டிவ் வேல்யூஸும் எல்லாமே வரும். அதுதான் வந்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷனல் நம்பரும் இருக்கும், இரேஷனல் நம்பரும் இருக்கும். இரேஷனல் நம்பர்னாலே ரூட் வேல்யூஸ், இரேஷனல் நம்பருன்றப்போ ரூட் வராது, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ மற்றபடி ரியல் நம்பருன்றப்போ எல்லா வேல்யூஸுமே வரும். இதே வந்து நீங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸ் கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். பேசிக்காக ரியல் நம்பருன்றப்போ ரூட்டு, நான் ரூட்டு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் வேல்யூஸு, நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும் ரியல் நம்பர்ஸில், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றத ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். ரேஷனல் நம்பர் நீங்கள் எடுத்துக்கிறப்போ இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு 4 இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து 1/2, 3/4, 7/2, 3/5, 7 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரேஷனல் நம்பரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். 1/2 பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, 0.5 வருமா, அடுத்து 3/4, அடுத்து 7/2, 3/4. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லேயும் வரும், ஃப்ராக்ஷன் எல்லாமே வரும். அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இப்போ உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்துச்சு அப்படின்னாலுமே அதுவுமே ரேஷனல் நம்பர் தான். ரேஷனல் நம்பரே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துச்சு அப்படினாலுமே அது ரேஷனல் நம்பர் தான். இப்போ உங்களுக்கு 4 √4 வந்து நம்ம எடுக்க முடியும், 2 எடுக்கலாம், 2 வருமா. அதே மாதிரி √9 வந்து 3 வரும், √49 வந்து 7 வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.25, 2.34, 6.94 இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் ஒரு ரேஷனல் நம்பர். இப்போ வந்து 1.25, 2.34, 6.94 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல்ஸ் வேல்யூஸாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தா இரேஷனல்லாம் கிடையாது, ரேஷனல் தான், ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது
ஆல் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் ஆர் தி ரேஷனல். இப்போ எல்லாமே ரிப்பீட் ஆகிற மாதிரி டெசிமல்ஸ் வந்தாலும், இப்போ உங்களுக்கு பாயிண்ட் வந்தாலும் அது உங்களுக்கு ரேஷனல் தான். பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வந்தாலும் ரேஷ்னல் தான், ஃப்ராக்ஷனலில் வந்தாலும் ரேஷ்னல் தான், இல்லை ரிப்பீட் ஆகிற மாதிரி வந்தாலுமே ரேஷ்னல் தான். அதே மாதிரி ஜீரோன்றதும் உங்களுக்கு ரேஷ்னல் நம்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எவ்ரி இன்டிஜர், எல்லா நம்பருமே உங்களுக்கு ரேஷ்னல் தான். எக்ஸாம்பிளுக்கு 3, 4, 8 இது எல்லாமே ரேஷ்னல் தான். ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரியல் நம்பர்ஸ்ன்றப்பே நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம். ரியல் நம்பர்ஸ் அப்போ உங்களுக்கு எப்படி எல்லா நம்பரும் வந்துச்சோ அதே மாதிரி தான் ரேஷ்னல் நம்பர் அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா நம்பரும் வரும். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி வேணால் வேல்யூ வருமே தவிர ஸ்கொயர் எடுக்காத மாதிரி வேல்யூ வராது. ஓகேங்களா? இதுதான் வந்து ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இரேஷனல் நம்பர். இரேஷ்னல் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரேஷ்னல் நம்பருன்றது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஒரு வேல்யூ வந்து ரூட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை ரூட் எடுக்க முடியலைன்னா அதை வந்து இரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேல்யூவை ரூட் எடுக்க முடியல அப்படின்னா அதை வந்து இரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தி நம்பர்ஸ் தட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ ஆர் கால்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ், வேர் பி அண்ட் கியூ ஆர் இன்டிஜர்ஸ் அண்ட் கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரூட் 2, பை, ரூட் 3, ரூட் ஆஃப் 99, ரூட் 11 இதெல்லாம் இருக்குது. இதில் நான் பீரியாடிக் இன்ஃபினிட் டெசிமல் ஃப்ராக்ஷன் ஆர் கால்ட் அஸ் இரேஷனல் நம்பர். இப்போ நீங்கள் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்து நான் பீரியாடிக் இன்ஃபினிட் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸுமே உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி வரும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரிப்பீட்டிங் பாயிண்ட்டு வந்து ரிப்பீட் ஆகிற டெசிமல் வேல்யூஸில் ரிப்பீட் ஆகிற மாதிரி வரது வந்து ரேஷனலில் பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு டெசிமல் வேல்யூஸே வந்து உங்களுக்கு நான் பீரியாட்க்கு ஒரு ஆர்டரே இல்லாமல் 3-3 இல்லாமல் 4-4 அந்த மாதிரி கண்டினியூஸ்னே இல்லாமல், ஆனால் இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது அப்படின்றப்போ, ஸோ இதேமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல் இரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர். இரேஷனல் நம்பர்னாலும் ரியல் நம்பர் தான், இரேஷனல் நம்பர்னாலும் ரியல் நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்போசிட் நம்பர்ஸ்லாம் வந்து நம்பர்ஸ் தான். என்னென்னா ஃபேக்டர்ஸ் ஹாவ் ஃபேக்டர்ஸ் அதர் தென் ஒன் அண்ட் தி அதர் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபேக்டர் இருக்கும், அதர் தென் ஒன், ஒன்னை தவிர்த்து ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 4, 6, 8, 9, 10 இதெல்லாமே வந்து அதுக்கான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸட்ரா சொல்லியிருக்காங்க. காம்போசிட் நம்பர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் ப்ரைம் நேச்சுரல் நம்பர்ஸ், நான் ப்ரைம் நேச்சுரல் நம்பர்ஸ் அதை தான் வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னா நம்ம எதில் இருந்து சொல்லுவோம். ப்ரைம் நம்பர்னு சொன்னோன்னா எல்லோரும் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே ஒன் டைம் வந்து மல்டிபிள் ஆகிறது வந்து ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் இல்லாமல் வர்றது எல்லாமே வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது காம்போசிட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆடாக தான் வரணும், ஈவனாக தான் வரணும்லாம் அவசியமே கிடையாது. அது ப்ரைமாக இருக்கக்கூடாது அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோ ப்ரைம் நம்பர்னா என்ன, ட்வின் ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோ ப்ரைம் நம்பருன்னு நம்ம எடுத்துக்கிறப்ப ப்ரைம் நம்பர்னாலே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எந்த வேல்யூ எடுத்துட்டாலும் அது அதே வேல்யூவால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும், வேறு எந்த வேல்யூவாலும் மல்டிபிள் பண்ண முடியாது. அதுதான் வந்து ப்ரைம். ஓகேங்களா? ஸோ இப்போ கோ ப்ரைம்ன்றப்போ எனக்கு வந்து இப்போ ரெண்டு ரெண்டு வேல்யூஸாக வரும், ஒரு பேர் பேராக வரும். அதில் கோ ப்ரைம் நம்பருன்றப்போ பக்கத்தில் வர வேல்யூ வந்து ப்ரைமாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான். இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது, ஒன்லி ஒன் காமன் ஃபேக்டர் ஆர் நோன் அஸ் கோ ப்ரைம் நம்பர். ஆல் தி ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் கோ ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு 35 இருக்குது. 35ன்றது ப்ரைம் நம்பரானு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் கிடையாது, ஆனால் அது பக்கத்தில் இருக்கவங்க ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தா கோனா என்ன, பக்கத்தில் கோஆர்டினேட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ 39ன்றது நமக்கு ப்ரைம் நம்பரா அப்படின்றது பார்க்கணும். இப்போ 25 இருக்குது, 9 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோ ப்ரைம் நம்பர்ஸ் மே ஆர் மே நாட் பி ப்ரைம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சோம் அது வந்து ப்ரைமாக இருக்கலாம், இல்லை ப்ரைம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து கோ ப்ரைம் நம்பருக்கான நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். கோ ப்ரைம் நம்பர்னாலே ப்ரைமாக இருக்கலாம், அப்படி இல்லாம ப்ரைம் இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வந்து சேம் ஒரே டேபிளில் உங்களுக்கு ஒன் காமன் ஃபேக்டரில் உங்களுக்கு இருக்கணும், அந்த ரெண்டு நம்பர்ஸுமே வந்து ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்வென் ப்ரைம் நம்பர். ட்வென் ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறப்ப ட்வென் ப்ரைம் நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர் தட் இஸ் எய்தர் 2 லெஸ் ஆர் 2 மோர் தென் அனதர் ப்ரைம் நம்பர். ஜஸ்ட் அந்த ரெண்டு அதிகமாக இருக்கும், இல்லை ரெண்டு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 3, 5 இருக்குது, அது ஜஸ்ட் 2 வேல்யூஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 7 எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு ட்வின் ப்ரைம் நம்பர். அடுத்து பார்க்க போகிற ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ நம்பர் விச் இஸ் டிவைசபிள் பை
2 are generated here, a remainder of 0 is called an even number. இது நமக்கு சொல்லணும் அவசியமே இல்ல. 2 ஆல் டிவைட் ஆகுற மாதிரி இருந்துச்சுனாலே அது ஈவன் நம்பர். கரெக்ட்டா? எந்த ஒரு நம்பர் 2 ஆல் டிவைட் ஆகுதோ அதை தான் நம்ம ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். 2 ஆல் டிவைட் ஆகல அப்படினாலே அது ஆட் நம்பர் தான். 2 ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் வந்து ஆட் நம்பர்ஸ். அப்பனா உங்களுக்கு எதே எல்லாம் ஈவன் நம்பரா வரும், 2 4 8 இது எல்லாமே ஈவன் நம்பர் தான். 6 கூட ஈவன் நம்பர் தான். ஓகேவா? சோ அதெல்லாம் கண்டினியூஸா எழுதி இருக்கேன இல்ல, சும்மா நான் உங்களுக்கு ஈவன் நம்பர்னா என்னன்ற தெரிஞ்சிருக்கணும். ஃபேஸ் வேல்யூனா என்ன நீங்க கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ. இப்போ பிளேஸ் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்ன்றது நான் பிளேஸ்ன்னு சொன்னோடனே நம்ம என்ன நினைப்போம் பார்த்தீங்கன்னா, பிளேஸ்ன்னொன்னே பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. ஆக்சுவலாக ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் சிக்ஸோட ஃபேஸ் என்னன்னு கேட்பாங்க. சிக்ஸோட ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிக்ஸோட ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான். ஸோ வேறு எதுவும் அங்கே அதுக்கு ஃபேஸ்ன்னு தனியாக எக்ஸ்ட்ராவாக இல்லை. ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு அது கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸோட ஃபேஸ் சிக்ஸ் தான். செவனுக்கு செவன், எயிட்க்கு எயிட், டூக்கு டூ, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. மேலே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபேஸ் வேல்யூஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்கேன். இன் நியூமரல் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் எ டிஜிட் இஸ் அ வேல்யூ ஆஃப் தி டிஜிட் இஸ் செல்ஃப் இரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் இட்ஸ் பிளேஸ் இன் தி நியூமரல். அதோட பிளேஸில் அது என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அதோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்றதான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 5, 8, 1, 2, 7, 6 ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஃபேஸ் வேல்யூ. அடுத்து பார்க்க போகிறது பிளேஸ் வேல்யூ. ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் வேல்யூக்கும் பிளேஸ் வேல்யூக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஃபேஸ் வேல்யூன்றது அந்த வேல்யூ என்ன எங்கே இருக்கோ அதுதான் அதோட வேல்யூவே ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஆனால் பிளேஸ் வேல்யூன்றப்போ அது எந்த பிளேஸில் இருக்குது. இப்போ நார்மலாகவே வந்து எதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் அது சொல்கிறது. ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறப்ப 5, 8, 1, 2, 7, 6 இருக்குது பிளேஸ் வேல்யூவில். பிளேஸ் வேல்யூ கேன் பி டிஃபைன்ட் அஸ் தி வேல்யூ ஆஃப் ரெப்ரஸண்டட் பை எ டிஜிட் இன் ஏ நம்பர் ஆன் தி பேசிக்ஸ் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இன் தி நம்பர். அந்த நம்பரோட பொசிஷன் எங்கே இருக்குது அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? பிளேஸ் வேல்யூ ஆஃப் எ டிஜிட் இன் ஏ நம்பர் இஸ் தி டிஜிட் மல்டிபிள் பை எ 1000 ஆர் 100 ஆர் வாட் எவர் பிளேஸ் இட் சுச்சுவேட்டட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட்ஸில், ஹண்ட்ரட் பிளேஸில் இருந்துச்சுன்னா 100 மல்டிபிள் ஆக போகுது. இதே 1000 பிளேஸில் இருந்துச்சுன்னா 1000 மல்டிபிள் ஆக போகுது. அதுதான் வந்து பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 5, 8, 1, 2, 7, 6 அப்படின்ற நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்ன கேட்குறேன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைவோட பிளேஸ் வேல்யூ வேணும். 5, 8, 1, 2, 7, 6 இருக்குது, அதில் ஃபைவோட பிளேஸ் வேல்யூ வேணும்னு கேட்குறேன். ஸோ ஃபைவோட பிளேஸ் வேல்யூ எப்படி என்னன்றது நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, ஃபைவ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது ஃபைவ். ஸோ இது ஃபஸ்ட்டு பிளேஸு, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸு, இது டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், அடுத்து 10,000, இங்கே லேக்கு. அப்போனா ஃபைன்றது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஃபைன்றது லேக் பொசிஷனில் இருக்குது. ஸோ 1 lakh பிளேஸில் இருக்குது. அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவோட பொசிஷன் தானே, அதனால அந்த ஃபைவ் அப்படியே எடுத்துக்கிறோம். ஃபைவு அது கூட அதோட பொசிஷன் வேல்யூ என்னவோ அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 5 × 1 lakh பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 lakh. அடுத்தது அதே மாதிரி இப்போ 8 பிளேஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 8 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 8 இந்த இடத்துல இருக்குது. இது லேக் அப்படின்னா இந்த இடத்துல 10,000. அப்போ 8ன்றவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பிளேஸில் இருக்காங்க. 8 × 10,000 பண்ணுறப்ப உங்களுக்கு 80,000. அடுத்தது நெக்ஸ்ட் நான் இப்போ 2 கேட்குறேன். 2 கேட்குறப்ப 2 எங்கே இருக்காங்க, ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ 2 × 100 பண்ணுறப்ப 200. பிளேஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தட் அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ. ஓகேங்களா?
நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட்ஸ். யூனிட் டிஜிட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேல்யூஸ் வேணால் இருக்கட்டும், அந்த வேல்யூஸோட லாஸ்ட் டிஜிட்ஸை என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேல்யூவோட லாஸ்ட் டிஜிட்டை தான் யூனிட் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த யூனிட் டிஜிட்ஸை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். யூனிட் டிஜிட் ஆஃப் எ நம்பர் இஸ் தி டிஜிட் இன் தி ஒன்ஸ் பிளேஸ் ஆஃப் தி நம்பர். நார்மலாகவே வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்கவங்கள தான் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்ன்னு பேசுவோம் இல்லையா, ஒன்ஸை நம்ம எப்படி சொல்லலாம், யூனிட்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க, யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிட் டிஜிட் ஆஃப் எ 20197 இஸ் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 20197 ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் யூனிட் டிஜிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7. அடுத்தது அதே மாதிரி 201 இருக்குது, 201 யூனிட் டிஜிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் எப்படி போடணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் டு ஃபைண்ட் யூனிட், யூனிட் டிஜிட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க, அதோட ப்ராடக்ட்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட் இன் தி ப்ராடக்ட் ஆஃப் 652 × 368 × 96 × 474. ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் இந்த வேல்யூஸோட ப்ராடக்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதோட யூனிட் டிஜிட் சொல்லுங்க அப்படின்றத க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தோட யூனிட் டிஜிட்ஸும் எடுத்துக்கோங்க. இங்கே 2 இருக்குது, 8 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 2 × 8 × 6 × 4 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள். அப்போ 2 8s உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 16. ஓகே, அடுத்து 6 4s எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 24. இப்போ டேரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணலாம் அவசியம் இல்லை. இப்போ இது ரெண்டுத்தோட யூனிட் டிஜிட் எடுத்துக்கோங்க, 6 4. 6 4s பண்ணீங்க அப்படின்னா 24, யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 4. ஸோ ஆன்சர் இஸ் 4. ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையான டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூனிட் டிஜிட் ஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தட். யூனிட் டிஜிட் ஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் இந்த மெமரி பண்ணிக்கணும். ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப 1 to 10 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னணும். அதே மாதிரி தான் இப்போ நம்பர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட சைக்ளிசிட்டி நம்பர்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் வந்து இது பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், இது எங்கே யூஸ் ஆகும்ன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப் டு 1 to 0 நீங்கள் 0 to 1 வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? 1 to 0 வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா போதும், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்னெதுக்கு எது எது வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்ளிசிட்டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு யூனிட் டிஜிட்டுக்குமே, இப்போ வந்து 1 எண்ட் ஆகுது யூனிட் டிஜிட் அப்படின்னா எனக்கு ஆன்சருமே என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட். சைக்ளிசிட்டி நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 சைக்ளிசிட்டி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சைக்ளிசிட்டி நம்பர் 4, 3 to 4, 4 to 2, 5 to 1, 6 to 1, 7 to 4, 8 to 4, 9 to 2, 0 to 1. இதுதான் வந்து சைக்ளிசிட்டி நம்பர்ஸ்க்கான டேபிள். ஸோ எல்லாருமே அதை காப்பி பண்ணிக்கோங்க.
ஓகே ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதோட யூனிட் டிஜிட் என்ன, அதோட ப்ராடக்ட் பண்ணுறப்ப அதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி கேட்குறப்ப நீங்கள் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஃபைன் தி யூனிட் டிஜிட் இன் தி ப்ராடக்ட் ஆஃப் 2567 பவர் 143 இன்டூ 2513 பவர் 85. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸோட யூனிட் டிஜிட்டோட ப்ராடக்ட் ஃபைன் பண்ணணும். யூனிட் டிஜிட்டோட ப்ராடக்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ இது பார்க்குறப்பே ரொம்ப பெரிய வேல்யூ மாதிரி தெரியுது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது வந்து கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படின்னு பாருங்கள். அந்த சைக்ளிக் டேபிள் இப்போ நான் உங்களை நோட் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த சைக்ளிக் டேபிள் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் வந்து பவரில் கேட்குறாங்க, அதோட யூனிட் டிஜிட்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சு, யூனிட் டிஜிட் கேட்டாலும் சரி கேட்கனாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி பெரிய பவரில் கேட்குறப்போ உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க கிவனில் யூனிட் டிஜிட் என்ன இருக்குன்னு பாருங்கள், 7 இருக்குது. ஸோ உடனே என்ன பண்ணணும்னா அந்த சைக்ளிக் டேபிளில் 7 போய் பாருங்கள். இங்கே இருக்குது 7க்கு என்ன சைக்ளிக் நான் சைக்ளிசிட்டி நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். சைக்ளிசிட்டி நம்பர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சைக்ளிசிட்டி நம்பர் என்ன வருதோ அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு பவரில் இருக்க வேல்யூவால் டிவைட் பண்ணணும். பவரில் இருக்கிற வேல்யூ வந்து 143. ஸோ 143 நீங்கள் 4 டிவைட் பண்ணி பாருங்கள். 143 / 4 டிவைட் பண்ணுறப்ப 3 4 வந்து 12, ரிமைனிங் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 4 வந்து 20, ரிமைண்டர் 3. ஸோ நமக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை எடுத்துக்கணும். ஓகேங்களா? என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு நமக்கு யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா, நம்மளோட யூனிட் டிஜிட்க்கு பவரில் நமக்கு வந்து ரிமைண்டரை சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளோட யூனிட் டிஜிட் வேல்யூவோட பவரில் நமக்கு வந்த ரிமைண்டரை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 7³ வருது. ஓகே, 7³ வருது. இப்போ ஜஸ்ட் வந்து 7³ மட்டும் நீங்கள் ஃபைன் பண்ணி அதோட யூனிட் டிஜிட் என்னன்னு சொன்னால் போதுமானது. ஓகேவா? உங்களுக்கு என்ன சைக்ளிசிட்டி நம்பர் வந்துச்சோ அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா பவரை டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணி ஒரு ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டரை கொண்டு வந்து யூனிட் டிஜிட்டோட பவரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 7³ இருக்குது. 7³ எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. 7³ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 7² பார்க்குறப்ப 49 சொல்லிடுவீங்க. ஓகேவா? க்யூப்ன்றப்ப இன்னொரு 7 மல்டிபிள் பண்ணிடுவீங்க கரெக்டாக. ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப உங்களுக்கு யூனிட் டிஜிட் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். நீங்கள் பெருசாக மல்டிபிள் பண்ண அவசியம் கிடையாது, எல்லாமே யூனிட் டிஜிட் பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ 9 7 சார் பண்ணிங்கன்னா 63. யூனிட் டிஜிட் இங்கேயே தெரிஞ்சு நமக்கு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 7³ உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, யூனிட் டிஜிட் வந்து 3. ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிடுச்சு 7¹¹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 ¹
நமக்கு கொடுத்துருக்க அந்த 2567/143ல அதை யூனிட் டிஜிட் வச்சு பார்க்குறப்ப அதோட யூனிட் டிஜிட் எனக்கு கரெக்டாக அதோட வேல்யூ என்னன்னு வருதுன்னா 3 வருது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து அதே மாதிரி தான் இந்த 2513/85 ஃபைண்ட் பண்ணணும். இதுக்குமே இங்கே 3 இருக்குது. ஸோ 3 சைக்ளிசிட்டி நம்பர் என்னன்னு பாருங்கள். சைக்ளிசிட்டி நம்பர் நீங்கள் செக் பண்ணுறப்ப சைக்ளிசிட்டி நம்பர் வந்து உங்களுக்கு 4 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சைக்ளிசிட்டி நம்பர் தெரிஞ்ச பிறகு பவரை சைக்ளிசிட்டி நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ 85 நீங்கள் 4 டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 ரிமைண்டராக கிடைக்கும். ஜஸ்ட்டு 1 வந்து ரிமைண்டராக கிடைக்கும். 85/4 பண்ணிங்கன்னா 2 வருமா, சாரி 85 2 வரும். அடுத்து அப்படியே நான் போடுறேன், 1 வரும். ஸோ 84 போச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் 1 தான். ஸோ ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், யூனிட் டிஜிட்டோட பவரில் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 3/1=3 கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு யூனிட் டிஜிட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/85=3. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்த அந்த 2 வேல்யூஸ்க்குமே யூனிட் டிஜிட் என்னன்றதை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம ப்ராடக்ட் பண்ணாலே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே 3 கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே உங்களுக்கு 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராடக்ட்டுன்னு தானே கேட்டிருக்காங்க, அந்த யூனிட் டிஜிட்ஸோட ப்ராடக்ட் அப்படின்றப்போ அது ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷன் தான் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ 3 × 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 9.
3 into 3 பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் 9 சோ இந்த क्वेश्चनல உங்களுக்கு யூனிட் டிஜிட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன்ல உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா அத மல்டிபிள் பண்றப்போ ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட் அத மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் யூனிட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு ஓகேங்களா சோ இது நோட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும் சோ நோட் பண்ணிட்டீங்கனா ஈஸியா இருக்கும் ஓகே யூனிட் டிஜிட்டோட ப்ராடக்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த ப்ராப்ளம்ல பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இதை எப்படி வச்சு இதை முடிச்சு சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது எல்லாமே நீங்கள் அப்படியே டேரெக்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் ஓகேங்களா ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் டாப்லே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகே இஃப் யூனிட் டிஜிட் நம்பர் இஸ் 0, 1, 5, 6 தென் தி ரிசல்டன் யூனிட்ஸ் டிஜிட் ரிமைன்ஸ் சேம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லாபம் வச்சுக்கணும் நீங்கள் தனியாக போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பவரில் வேணால் வேல்யூ கொடுக்கட்டும் ஓகேங்களா பவரில் வந்து ஒரு 25 மாதிரி இல்லாமல் 1000, 1005 அந்த மாதிரி எது வேணால் கொடுக்கட்டும் அப்போது உங்களுக்கு யூனிட் டிஜிட்டில் 0, 1, 5, 6 அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் 0, 1, 5 அந்த மாதிரிலாம் பவரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் உங்களுக்கு கொஷினில் கேட்குறதுலே உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அது அப்படியே சேம் அப்படியே தான் வரும் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறப்ப புரியல கூட இப்போ சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு புரிய பாருங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் ஆஃப் 656 பவர் 115 இஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 656 யூனிட் டிஜிட் என்னன்னு பாருங்க யூனிட் டிஜிட் வந்து 6 கரெக்டா அதே மாதிரி 275 யூனிட் டிஜிட் 5 171 யூனிட் டிஜிட் 1 1700 யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0 ஓகேவா இதெல்லாம் வந்து அதோட யூனிட் டிஜிட்ஸ் யூனிட் டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு 0, 1, 5, 6 அந்த மாதிரிலாம் வரப்போ பவரில் என்ன வேல்யூ வேணால் இருக்கட்டும் என்ன வேல்யூ இருந்தாலும் உங்களுக்கு யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே சேம் அதே தான் வரும் 6 தான் வரும் 5 தான் 1 1 0 0 அவ்வளோதான் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் உங்களுக்கு பவரில் என்ன வேணால் இருக்கட்டும் ஆனால் யூனிட் டிஜிட்டில் 0, 1, 5, 6 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 0, 1, 5, 6 வரப்போ அதோட ஆன்சர் யூனிட் டிஜிட்மே உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பெரிய மல்டிப்ளிகேஷன் பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து 0, 1, 5, 6 தான் வரும் 0, 1, 5, 6 தான் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஓகே நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி நம்ம லாஸ்ட்டில் வந்து 0, 1, 5, 6 அந்த மாதிரி வந்துச்சுன்னா சேம் வேல்யூ வரும்னு சொல்லணும் அதே மாதிரி தான் இஃப் யூனிட் டிஜிட் இஸ் 4 அண்ட் இஃப் தி பவர் ஆஃப் 4 இஸ் ஈவன் இப்போ அதுக்கு யூனிட் டிஜிட் வந்து 4 வருது அதே மாதிரி அதோட அந்த 4 பவர் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குது அப்படின்னா யூனிட் டிஜிட் எனக்கு என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 6 வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 4 இருக்குது எவ்வளோ பெரிய நம்பராக வேணா இருக்கட்டும் யூனிட் டிஜிட் 4 இருக்குது அதோட பவர் இந்த 4 பவருமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருக்குது ஓகேங்களா ஈவன் நம்பராக இருக்கப்போ எனக்கு ஆன்சர் யூனிட் டிஜிட் என்னன்னு வரும்னா 6 வரும் ஆன்சரில் யூனிட் டிஜிட் வந்து 6 வரும் அதே மாதிரி எனக்கு லாஸ்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 4 வருது அதே மாதிரி பவரில் ஆட் வேல்யூ வருது அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தா ரிசல்ட்டில் யூனிட் டிஜிட் என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 4 ஓகேங்களா ஸோ பவரில் ஈவனில் இருக்கிறப்போ 4 நல்லா பார்த்துக்கோங்க யூனிட் டிஜிட்டில் 4 இருக்கணும் பவர் வந்து ஈவனாக இருக்குது அப்படின்னா ஆன்சர் 6 அதே மாதிரி யூனிட் டிஜிட்டில் 4 இருக்குது பவரில் ஆட் இருக்குது ஆட் நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரோட யூனிட் டிஜிட் வந்து 4
இருக்கீங்களா ஸோ இது மட்டும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்மே நான் இங்கே கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் ஆஃப் 254 பவர் 115 இஸ் அப்படின்னு க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து 254 பவர் 115 அதோட யூனிட் டிஜிட் என்ன ஃபோர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்டர்னல் நான் என்ன சொல்லியிருக்கேன் மேலே ஆட் இருக்கா ஈவன் இருக்கான்னு பார்க்கணும் மேலே 115ன்றது ஆட் நம்பர் ஸோ ஆட் நம்பர்னா நம்ம ஆன்சர் என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்னு வரும்ன்றது தெரியும் அதே மாதிரி தான் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டில் வந்து உங்களுக்கு ஃபோர் எண்டாயிருக்கு அதே மாதிரி பவரில் பார்த்தீங்கன்னா ஈவன் வந்திருக்கு ஈவன் வந்தால் எனக்கு ஆன்சர் வந்து 6ன்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்ல 4 வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்றதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது யூனிட் டிஜிட்ல 0 1 5 6 வந்தால் என்ன பண்ணுன்றது ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் இஸ் 9 அண்ட் தி பவர் ஆஃப் தி 9 இஸ் ஈவன் தென் யூனிட் டிஜிட் வில் பி 1 எனக்கு யூனிட் டிஜிட்ல 9 இருக்கணும் பவர் வந்து ஈவனாக இருக்குது அப்படின்னா என்னோட ரிசல்ட் 1 அதே மாதிரி யூனிட் டிஜிட்டில் 9 இருக்குது பவர் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் வருது அப்படின்றப்போ என்னோடய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஓகே யூனிட் டிஜிட்டில் 9 இருந்து பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ஆன்சர் 1 யூனிட் டிஜிட் ஆன்சர் 1 இதே வந்து யூனிட் டிஜிட் 9 எண்டாகி பவரில் ஆட் வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து யூனிட் டிஜிட் என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 9 வரும் ஓகேங்களா ஸோ இங்கே எக்ஸாம்பிள் ரெண்டு நான் கொடுத்துருக்கேன் அது நம்மளே ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள் ஸோ இங்கே 9 எண்டாகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஆடில் பவர் கொடுத்துருக்கேன் ஆடில் பவர் வந்தால் யூனிட் டிஜிட் என்னென்னு வரணும் 9 ஸோ ஆன்சர் இஸ் 9 அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் ஈவன் நம்பர் இருக்குது ஸோ ஈவன் நம்பர் இருந்தால் என்ன வரணும் 1 ஸோ ஆன்சர் இஸ் 1 அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸில் நான் ஒரு சம்திங் நிறைய இருக்குது நம்பர்ஸ்ன்றப்போ ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப நிறைய நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட சம் என்னன்னு கேட்பாங்க எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3, 4 அப்படி எது வரைக்கும்னா போட்டோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட சம் என்னன்னு கேட்குறப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் எந்த ஃபார்முலா n(n+1)/2 செகண்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ்னா என்ன 1² + 2² + 3² + அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அதுதான் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா n(n+1)/2n+1)/6 அப்படி இல்லைன்னா n(n+1)/2 அப்படின்ற ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்றப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட சம் கேட்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம் இது வந்து இந்த ஃபார்ம்லாம் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் அப்படி நேச்சுரல் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக 1+2+3 அப் டு எது வரைக்கும் வேணால் போகும் இதில் நான் பார்க்குறப்ப நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து 4, 5 வரைக்கும் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் இதில் நான் 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஸோ இது சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர் என்ன வரும்ன்ற ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஸ்கொயர்ஸ்க்கு வந்து 2 ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இங்கேயுமே அதே மாதிரி தான் 1² + 2² + 3² + 4² வரைக்கும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் அடுத்து ஈவன் நம்பரோட சம் ஈவன் நம்பர்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 என்ன நம்பர் ஸ்டார்ட் ஆகுது அந்த நம்பர் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ அந்த நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ்ன்றப்போ 1, 3, 5 அதெல்லாம் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபார்முலா நீங்களே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்க இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓகேங்களா அதே மாதிரி nth டேர்ம் கரெக்டாக இப்போ எவ்வளோ பெரிய வேல்யூ வேணால் இருக்கும் அந்த n லாஸ்ட் பிளேஸில் nth பிளேஸில் யார் இருப்பா அப்படின்றத எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் மெத்தடில் உங்களுக்கு ஃபார்முலா அப்படின்னு வரும்போது a(n) = a+n-1 × t தான் டின்றது தான் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனோட ஃபார்முலா nth டேர்ம் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா nth டேர்ம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா
அதுக்கான ஃபார்முலா தான் வந்து உங்களுக்கு ஏ பேஸ் என் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. அடுத்தது சம் ஆஃப் என் டேர்ம்ஸ்ன்றப்போ அந்த என் டேர்ம்ஸோட சம் எடுத்துக்கணும். அப்போ சம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என் பை டூ ஆஃப் டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டீன்றது தான் வந்து சம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சிஸ்டமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் தான் வந்து இது எல்லாமே உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி ஃபார்முலாஸ் நோட் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலாஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்பர்ஸ்னா என்ன, என்னென்ன டைப்ஸ்லாம் நம்பர்ஸ் இருக்கு, யூனிட் டிஜிட் எப்படி ஃபைண்ட் பண்ணோம், ஃபேஸ் வேல்யூனா என்ன, பிளேஸ் வேல்யூனா என்ன, இதெல்லாம் தான் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு அந்த பெரிய நம்பர் கூட நிறைய பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டு அந்த நம்பர் கேன்சலேஷன் பண்ணுன்றப்ப நம்ம அந்த ஸ்பாட்ல உட்காந்து யோசிப்போம், இந்த நம்பர் இதால டிவைட் ஆகுமா, இல்லை ஃபைவ்ஆல டிவைட் ஆகுமா, செவனால டிவைட் ஆகுமா, எயிட்டால டிவைட் ஆகுமா, இந்த மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு நம்ம அந்த டைம்ல உட்காந்து அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகி ஒன்று ஒன்று கேன்சலேஷன்லாம் பண்ணி ஃபைன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. எந்த வேல்யூ எதால டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ரூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? டிவைசபிள் ரூல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைசபிள் ரூல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிவைசபிள் ரூல். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி இது. நீங்கள் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலுமே நீங்கள் நார்மலாக ஒரு டிவிஷன் பண்ணுறீங்கன்னா கூட ஆன் தி ஸ்பாட்டில் என்ன டேபிள் வரும்ன்றதை யோசிக்காமல் டக்குன்னு போகிறதுக்கு அந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ அப் டு 20 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ரூல் ஆஃப் டூ கொடுத்துருக்கேன். ஏன் ஃபர்ஸ்ட்டு ரூல் ஆஃப் டூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் ஒன்னு நான் தனியாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எந்த நம்பரை நீங்கள் ஒன்னால் மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. அதுக்காக ரூல் ஆஃப் ஒன்னு போடணும் அவசியம் கிடையாது. நான் ரூல் ஆஃப் டூ கொடுத்துருக்கேன். ஏன் ரூல் ஆஃப் டூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் டூ நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரூல் ஆஃப் டூன்றது உங்களுக்கு டூ இது வந்து டூவால் டிவைட் ஆகுமா அப்படின்றது எப்படி செக் பண்ணுவீங்க? ஒரு நம்பர் இருக்குது, எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் இருக்கட்டும், அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் மட்டும் டூவால் டிவைட் ஆனால் போதும், ஓகேவா? ஃபுல்லாக டிவைட் ஆகி டிவைட் பண்ணி அந்த டிவைட் ஆகுமான்னு நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. ஒரு பெரிய நம்பர் இருக்குன்னா அந்த பெரிய நம்பரோட லாஸ்ட் டிஜிட் மட்டும் டூவால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ 424 ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் லாஸ்ட் டிஜிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, ஓகேவா? ஸோ 4 வந்து டூவால் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணால் டூவால் டிவைட் ஆகும். ஸோ இட் இஸ் டிவைசபிள், அவ்வளோதான், ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு அது டூவால் டிவைட் ஆகுமா, இட் இஸ் டிவைசபிள் பை டூ அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போய் டூவால் டிவைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸசைஸில் டூ ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 5128, இன்னொன்று 423. இப்போ 5128 பார்த்தோன்னே தெரியுது 8ன்றது டூவால் டிவைட் ஆகும், ஆனால் 3ன்றது டூவால் டிவைட் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் டிவைசபிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூல் ஆஃப் த்ரீ. ரூல் ஆஃப் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் இஸ் டிவைசபிள் பை த்ரீ. ஜஸ்ட் வந்து டிஜிட்ஸோட சம் வந்து செக் பண்ணோம், அதோட சம் பார்த்தீங்கன்னா த்ரீயால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதோட சம் வந்து த்ரீயால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த வேல்யூ த்ரீயால் டிவைட் ஆகும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சம்முன்ற சம் ஆஃப் தி டிஜிட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னா எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் கொடுக்கட்டும் அந்த நம்பரில் இருக்க டிஜிட்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல 1272 இருக்குது, அதில் இருக்க டிஜிட்ஸ்லாம் என்னென்ன 1272 இது எல்லாமே தான் டிஜிட்ஸ், கரெக்டாக? இது எல்லாமே டிஜிட்ஸ். இதோட சம் சம்முன்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 1 + 2 + 3 + 7 + 2 இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதோட சம் கிடைக்கும், கரெக்டாக? சம்னா என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ. ஸோ 1 + 2 பண்ணிங்கன்னா 3 3 + 7 10 10 + 2 12, ஓகேவா? ஸோ 12 டிவைசபிள் பை த்ரீயான்னு செக் பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸை த்ரீயால் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 12 நீங்கள் த்ரீயால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேல்யூ 4. ஸோ 4 வருது, அதாவது எனக்கு குவஸ்டன்ஸ் வந்து 4 வந்து 3 வச்சு என்னால் 12 டிவைட் பண்ண முடியுதுன்றப்போ ஸோ இட் இஸ் டிவைசபிள்.
இட் இஸ் டிவைசபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் 10605ன்றது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 452ன்னு கொடுத்துருக்கேன். பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே மைண்ட் கேல்குலேஷன் போட்டே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். 106405ன்றது உங்களுக்கு 3 டிவைட் ஆகுமா ஆகாதான் சொல்லணும். டக்கு நீங்கள் மைண்ட் கேல்குலேஷன் போட ஆரம்பிச்சிடணும். 1+6 வந்து 7, 7+5 12 வந்து 3 டிவைட் ஆகும், டிவைட் ஆகும், இட் இஸ் டிவைசபிள். 452ன்றப்ப 4+5 வந்து 9, 9+2ன்றப்ப 11, 11 வந்து 3 டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிவைட் ஆகும், செகண்ட் ஒன் வந்து டிவைட் ஆகாதுன்னு சொல்லிடுவீங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரூல் ஆஃப் 4. ரூல் ஆஃப் 2க்கு எப்படி நான் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்க்க சொல்லணும், அதே மாதிரி தான் ரூல் ஆஃப் 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸை பார்க்கணும். ரூல் ஆஃப் 2க்கு லாஸ்ட் டிஜிட் மட்டும், ரூல் ஆஃப் 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளில் 4324 இருக்க ஒரு நம்பர், அந்த நம்பர் 4 டிவைட் ஆகுதான்னு கேட்குறாங்க. ஸோ டிவைட் ஆகுதா நம்மளே செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிவைட் ஆகுதா ஆகலன்னு எப்படி பார்ப்போம், அந்த 4324 வந்து லாஸ்ட் 2 பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும். அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டும் பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு 4 டிவைட் ஆகிற மாதிரி இருந்தால் இட் இஸ் டிவைசபிள்னு சொல்லிடுவீங்க. அப்போ 4324 24 தான் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். அந்த 24 வந்து 4 டேபிளில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும், கரெக்டாக. 4 6 வந்து நமக்கு 24 தான். ஸோ இட் இஸ் டிவைசபிள். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து டிவைசபிள். அதே மாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் செக் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5634 இருக்குது. 5634 லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள், பார்த்தோன்னே 34 இருக்குது. 34ன்றது 4th டேபிளில் வரவே வராது, ஸோ இட் இஸ் நாட் டிவைசபிள். 23ன்றதும் 4th டேபிளில் வராது, ஸோ இதுவும் நாட் டிவைசபிள். இதுதான் வந்து உங்களுக்கு ரூல் ஆஃப் 4, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 5. ரூல் ஆஃப் 5 வந்து தனியாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ரூல் ஆஃப் 5னாலே கண்டிப்பாக லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 0 இருக்கும் இல்லை 5 இருக்கும், கரெக்டாக. லாஸ்ட் டிஜிட் மஸ்ட் பி 0 or 5. லாஸ்ட் டிஜிட் மஸ்ட் பி 0 or 5 தான் வந்து உங்களுக்கு ரூல் ஆஃப் 5. ஸோ இப்போ ஒரு வேல்யூ நான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன், நான் பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. 54345 இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு 5 டிவைட் ஆகுதான்றது தான் க்வெஸ்சன். ஸோ 54345ன்றது 5 டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா 5 தான் எண்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து 5 டிவைட் ஆகும், கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிவைட் ஆகும், கரெக்டாக. அதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், அடுத்து 0 எண்ட் ஆயிருக்கு, கண்டிப்பாக அதுவும் டிவைட் ஆகும். ஆனால் இங்கே 6 எண்ட் ஆயிருக்கு, 6 எண்ட் ஆனால் டிவைட் ஆகாது. 5 டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே 5 1s are 5, 5 2s are வந்து 10, 5 3s are 15, அந்த மாதிரி எல்லாமே எண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 0505 தான் எண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரூல் ஆஃப் 5 பொறுத்த வரைக்கும் 0 எல்லாம் 5 இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேல்யூ 5 டிவைட் ஆகும், இல்லைனா அது வந்து உங்களுக்கு 5 டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூல் ஆஃப் 6, ஓகேவா. ரூல் ஆஃப் 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ரூல் 3 and 2 சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தா போதும். ஏன் அந்த இடத்துல ரூல் 3 and ரூல் 2 எடுக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் எத்தனை ரூல்ஸ் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, இந்த 4 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறமேட்டுக்கு வர்றது வந்து ஒரு சில ஜஸ்ட் செக் பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்க இந்த 4 ரூல்ஸை மல்டிபிள்ஸ், அதாவது 4 ரூல்ஸில் 2 ரூல்ஸாக எடுத்து பார்க்கணும். ஏதாவது 2 ரூல்ஸை மல்டிபிள் பண்ணுறப்ப எனக்கு அந்த வேல்யூ வருதா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எனக்கு 6 இருக்குது, ரூல் ஆஃப் 6 இருக்கா. ஸோ ரூல் ஆஃப் 6 நான் என்ன பண்ண வரணும் அப்படின்னா, இங்கே எனக்கு என்னென்ன இருக்குது, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 வேல்யூஸை மல்டிபிள் பண்ணுறப்ப எனக்கு 6 வரணும், ஓகேவா. ஸோ அப்படி நான் செக் பண்ணணும். அப்படி நான் செக் பண்ணப்போ எனக்கு பார்த்தோன்னே தெரியுது 2 3s are வந்து 6, ஓகே. ஸோ ரூல் ஆஃப் 6க்கு நான் என்ன பண்ணலான்னா 2 ரூலை கம்பைன் பண்ணிக்கலாம். என்னென்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 கம்பைன் பண்ணிக்கலாம். எனக்கு வர வேல்யூ ரூல் 2 and 3 ரெண்டு ரூலுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த வேல்யூ 6 டிவைட் ஆகும். புரியலன்னா கேட்டுக்கோங்க. எனக்கு வர வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரூல் 2 சாட்டிஸ்ஃபை ஆகணும், ரூல் 3 சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போனா கண்டிப்பாக அந்த வேல்யூ 6 சாட்டிஸ்ஃபை ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி எப்படி கரெக்டாக அங்கே 2 3 எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மல்டிபிள்ஸ் தான் பார்க்கணும், 2 3s are 6 அந்த மாதிரி போடுறோம் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற அந்த 2 ரூலில் ஒரு ரூல் வந்து இன்னொரு ரூலாக டிவைடே ஆகக்கூடாது. எதுவானா இருக்கலாம், இப்போ 2 3 எடுக்கிறேன், 1 odd 1 even இந்த மாதிரி தான் எடுக்கணுமே. ஆக்சுவலாக நீங்கள் எடுக்கிற அந்த கம்பைன் பண்ணுற 2 ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 odd இருக்கணும், இன்னொன்று ஈவனாக இருக்கணும். ரெண்டுமே ஆடாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஈவனாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா. மஸ்ட் 1 odd இருக்கணும், இன்னொன்று ஈவனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவால் டிவைடே ஆகக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒன்று இன்னொன்னால டிவைட் ஆகக்கூடாது நீங்கள் கம்பைன் பண்ணுற ரூல்ஸ். ஸோ
இதுல பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் 6க்கு வந்து ரூல் 3 அண்ட் 2 அத நான் கம்பைன் பண்ணிருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு குடுக்குற வேல்யூ 6 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது 2 ஆல டிவைட் ஆகுதா நான் பாத்துるேன். ஏனா 2ன்றப்ப நான் ஜஸ்ட் லாஸ்ட் டிஜிட்ட மட்டும் பார்த்தா போதும் இல்லையா? சோ எனக்கு கொடுத்திருக்க வேல்யூவோட லாஸ்ட் டிஜிட்ட நான் பார்க்கறேன். லாஸ்ட் டிஜிட் என்னன்னா 4 னு இருக்கு. 4 ஐ வச்சு 2 ஆல டிவைட் ஆகும் டிவைட் பண்ண முடியுமா அப்படினு பார்த்தா கண்டிப்பா டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இட் இஸ் டிவைசிபிள். சோ எனக்கு ரூல் 2 வந்து சாட்டிஸ்பை ஆயிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணனும்? ரூல் 3 செக் பண்ணனும். ரூல் 3 எப்படி செக் பண்ணுவீங்க? சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் டிவைட் பை 3. சம் ஆஃப் தி டிஜிட்ஸ்ன்றப்ப என்னென்ன டிஜிட்ஸ்லாம் இருக்கு? 1 + 2 + 8 + 4 பண்றப்ப 1 + 2 வந்து உங்களுக்கு 3, 3 + 8 வந்து 11, 11 + 4 வந்து 15. அப்போ 15 டிவைட் பை 3 ஆன்னு பார்க்கணும். 15-அ வந்து 3 டேபிள்ஸ் 3 ரூல்ஸ் தான போடுறோம். சோ 15 டிவைட் பை 3 செக் பண்ணப்ப 5 னு வருது. சோ எனக்கு ரூல் 3-யும் சாட்டிஸ்பை ஆகுது, ரூல் 2-வும் சாட்டிஸ்பை ஆகுது, ரூல் 3-யும் சாட்டிஸ்பை ஆகுது அப்படின்றப்ப கண்டிப்பா அந்த வேல்யூ வந்து 6 ஆல டிவைட் ஆகும். சோ இங்க கொடுத்திருக்கிறதே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இதுதான் சால்வ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ எக்ஸாம்பிள் 1 வந்து டிவைசபிள். அடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அப்படியே செக் பண்ணிக்கலாமா? செக் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் நான் ரூல் 3 ரூல் 2 ல ரூல் 2 தான் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன். அதுதான் ஈஸின்றதால. ஸோ இங்கே பார்க்குறப்ப 1 இருக்கு. 1ன்றது 2 டேபிள்ஸில் வர்றதுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் டிவைசபிள். அடுத்து அப்படியே நீங்கள் செகண்ட் போயிடுங்க. செகண்ட் போகிறப்ப 2 இருக்கு. 2ன்றது ரூல் 2 வர சான்ஸ் இருக்கு. பிகாஸ் வந்து இது வந்து 2 ஆல டிவைட் ஆகும். ஸோ ரூல் 2 வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து ரூல் 3 செக் பண்ணோம். செக் பண்ணுறப்ப 5 + 4 9, 9 + 3 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வருமா? 12 + 2 பண்ணீங்கன்னா 14, கரெக்டா? ஸோ அப்போ உங்களுக்கு 5 + 4 வந்து 9, 9 + 3 வந்து உங்களுக்கு 12, 12 + 2 வந்து 14. 14ன்றது 3 டேபிளில் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. ஸோ ரூல் 3 வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ வந்து உங்களுக்கு செகண்ட் ஒன் வந்து நாட் டிவைசபிள் பை 6. ஓகே, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இன்னொன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் அந்த வேல்யூ அதால் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரூல் ஆஃப் 7. ரூல் ஆஃப் 7 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரெண்டு ரூல்ஸை கம்பைன் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பைனே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி 7 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ்க்கு எதுவும் கம்பைன் பண்ண முடியாது. நம்மளே தான் சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதனால் நான் டேரெக்டாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 294ன்றது 7 டிவைட் ஆகுமா ஆகாதான்றது தான் க்வெஸ்சன். ஓகேங்களா? ஸோ டிவைட் ஆகுமா ஆகாதுன்றது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்களேன். 294 இருக்கு, எடுத்துட்டு என்ன பண்ணோம்னா இதில் 2 பார்ட்ஸாக பிரிக்கணும். எனக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்தாலும் அதை ஜஸ்ட் 2 பார்ட்ஸாக பிரிக்கணும். 2 பார்ட்ஸாக பிரிக்கிறப்ப யூனிட் டிஜிட்டை மட்டும் தனியாக ஒரு பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும், ரிமைனிங் எல்லாரையும் ஒரே பார்ட்ஸாக வச்சுக்கணும். யூனிட் டிஜிட்டை மட்டும் ஒரு பார்ட், ரிமைனிங் எல்லாரையும் ஒரே பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். ஸோ 2 பார்ட்ஸாக பிரிச்சிடும். பிரிச்சுட்டு இவ்வளோ பெரிய நம்பர் 7 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி யூனிட் டிஜிட்டை மட்டும் ஒரு பார்ட்டை பிரிச்சிட்ட பிறகு இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் இன்டூ 2 பண்ணணும். ஓகே, யூனிட் டிஜிட்டை இன்டூ 2 பண்ணுங்க. அப்போ 4 × 2 பண்ணிங்கன்னா 8 வருமா? அதை கொண்டு வந்து இதுக்கு பிஃபோராக இருக்கிற பார்ட்ஸ் கூட சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இதுக்கு பிஃபோராக இருக்க பார்ட்ஸ் கூட சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 4 × 2 பண்ணிங்கன்னா 8. சப் பண்ணுன்றப்ப நமக்கு வர வேல்யூ 21. ஓகேவா? 21 இது பார்த்தோன்னே தெரியுது நமக்கு. 21ன்றது 7 டேபிளில் வருமா வராதான்றது உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும். 7 × 3 வந்து 21 அப்படின்னு சொல்லிவிடுங்க. இன்கேஸ் இங்கே நமக்கு 21 வராமல் இன்னொரு பெரிய நம்பர் வந்திருக்குன்னா அப்படி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே கீழே போகலாம். ஓகேங்களா? அடுத்து இதே மாதிரி இந்த 2 டிஜிட்டில் வருதுன்னா கூட இதை இன்டூ 2 பண்ணி அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட் கூட சப் பண்ணிங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ 7 கீழே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அது நாட் டிவைசபிள்னு போட்டுருங்க. 7 மேலே உங்களுக்கு 7 டிவைட் ஆகிற மாதிரி வருதுன்னா இட் இஸ் டிவைசபிள், அவ்வளோதான். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வர வேல்யூ 7 டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது இவ்வளோ பெரிய நம்பர் வந்து டிவைசபிள் இல்லையான்னு சொல்றது கஷ்டம். அதுக்காக இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற பாருங்க. 1694 இருக்கு. ஓகேவா? 2 பார்ட்ஸாக பிரிக்கணும். யூனிட் டிஜிட்டை மட்டும் தனியாக, மீதி எல்லாரும் ஒன்றா. அப்போ இவங்களை இன்டூ 2 பண்ணிங்கன்னா 8. இவங்களை கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி சப் பண்ணணும். அப்போது இங்கே என்ன வரும்னா 8 வரும். ஸோ 8 சப் பண்ணுறப்போ 1611 வந்துருச்சா? அடுத்து என்ன பண்ணும்? இதுவுமே பெரிய வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ அகைன் யூனிட் டிஜிட்டை செப்பரேட் பண்ணி இன்டூ 2. அப்போது இன்டூ 2 பண்ணிங்கன்னா 2, அது கொண்டு வந்து முன்னாடி சப் பண்ணணும். அப்போது சப் பண்ணுறப்போ 14 கிடைக்குது. 14ன்றது 7 டேபிளில் வருமானு செக் பண்ணிங்கன்னா 7 × 2 வந்து உங்களுக்கு 14 தான். ஸோ இஸ் டிவைசபிள் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா? அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்கேன்னா 371 எடுத்துக்கிறப்ப
அதே மாதிரி ரெண்டு பார்ட்ஸாக பிரிச்சுட்டு இன்ட்டு டூ. அப்போ டூ வருமா, அடுத்து சப் பண்ணுங்கள். சப் பண்ணுறப்ப டூவை சப் பண்ணிங்க அப்படின்னா 35. பார்த்தோன்னே அப்படியே சொல்லியிருந்தான் இல்லையா, 7 5 ஆர் வந்து 35. இதுக்காக இன்னொரு ஸ்டெப் போகணுன்னா அவசியம் கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் சொல்லிடலாம், 7 5 ஆர் 35, ஸோ இட் இஸ் டிவைசபிள். நான் கொடுத்த எக்ஸசைஸில் கொடுத்த ரெண்டு ப்ராப்ளமுமே டிவைசபிள், அதே மாதிரி எக்ஸாம்பிளில் கொடுத்த ப்ராப்ளமும் டிவைசபிள். ஸோ ரூல் ஆஃப் 7 வந்து உங்களுக்கு அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 8. ரூல் ஆஃப் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆர் டிவைசபிள் பை 8. செக் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆர் டிவைசபிள் பை 8. இப்போ எப்படி ரூல் 2க்கு வந்து லாஸ்ட் டிஜிட் பார்க்க சொன்னேன், ரூல் 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்க்க சொன்னனோ, அதே மாதிரி தான் ரூல் ஆஃப் 8க்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 டிஜிட்ஸை பார்க்கணும். ஜஸ்ட் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ன்றப்ப லாஸ்ட் 1 டிஜிட், 4ன்றப்ப 2 டிஜிட்ஸ், 8ன்றப்ப 3 டிஜிட்ஸ். அப்போ 16 சொன்னனா 4 டிஜிட்ஸ் சொல்லணும், ஓகேவா? அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அப்படின்னா இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் 1 2 8 4, இதில் லாஸ்ட் இந்த 3 டிஜிட்டை மட்டும் 8 ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணால் போதும். ஸோ இது 8 ஆல் டிவைட் ஆகுதான்னு எப்படி பார்ப்பீங்க, அப்படியே டேபிள்ஸ் மூலமாகவே பார்ப்பீங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி வரும், 3 8s ஆர் பார்த்தீங்கன்னா 24ஆ, ஸோ 3 8s ஆர் வந்து 24, ரிமைனிங் ஆக என்ன இருக்குன்னா 4 இருக்குமா. ஸோ அகெயின் இப்போ 4 இருக்குது அப்படின்னா இது வந்து டிவைஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆகாது, பிகாஸ் 44னு எண்ட் ஆகுது. அடுத்து போயிடுங்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்துடுங்க. வந்துட்டு அதே மாதிரி லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பாருங்கள், 3 to 1 இருக்குது, இது வந்து டிவைட் ஆகாது. ஏன் டிவைட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 8s ஆர் 32 வந்துடும். அடுத்து நீங்கள் இங்கே ரிமைனிங் 1 இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வராது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இது பாருங்கள், இந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 4 32, இது வந்து 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். டிவைட் ஆகுதான்னு பார்க்குறப்ப 5 times வந்து 40 வருமா, 8 5s ஆர் வந்து 40, ரிமைனிங் 3 இருக்கும், அப்போ 4 times. ஸோ எக்ஸசைஸ் 2 மட்டும்தான் நமக்கு டிவைசபிளாக வருது, 8ஆல் டிவைட் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ் 2 ப்ராப்ளம் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 9. ரூல் ஆஃப் 9 வந்து உங்களுக்கு ரூல் ஆஃப் 3 மாதிரியே தான் இருக்கும். ரூல் ஆஃப் 3ன்றப்ப எப்படி நீங்கள் சம் ஆஃப் தி டிஜிட் இஸ் டிவைசபிள் பை 3 பார்த்தீங்கன்னோ, அதே மாதிரி ரூல் ஆஃப் 9ன்றப்ப சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் இஸ் டிவைசபிள் 9ஆன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நீங்கள் பார்க்குறப்ப 5 4 3 2 4 3 இருக்கா, ஆட் பண்ணுங்கள். 5 + 4 9, 9 + 3 12, 12 + 2 14, 14 + 4 18, 18 + 3 வந்து உங்களுக்கு 21, கரெக்டா? ஸோ 21ன்றது 9ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இட்ஸ் நாட் டிவைசபிள். அடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடுங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 3 + 2 8, 8 + 1 9, 9 + 3 12, 12 + 6 18, ஓகேவா? ஸோ 18 வந்து 9ஆல் டிவைட் ஆகுமானா, டிவைட் ஆகும், 9 2 வந்து 18 தானே. அடுத்த ப்ராப்ளம் 5 + 4 9, 9 + 8 17, 17 + 1 18, இதுவுமே உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ எக்ஸசைஸில் கொடுத்துருக்க ரெண்டு ப்ராப்ளமும் டிவைட் ஆகும், ஆனால் எக்ஸாம்பிளில் கொடுத்த ப்ராப்ளம் வந்து 21 வந்திருக்கு சம் ஆஃப் தி டிஜிட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு டிவைட் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூல் ஆஃப் 10. ரூல் ஆஃப் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சொல்லணும்னு அவசியமே இல்லை தான், லாஸ்ட் டிஜிட் 0 எண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டிஜிட் 0 எண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேல்யூ உங்களுக்கு 10ஆல் டிவைட் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 11ஆல் டிவைசபிள் ஆகணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்ற ரூல் தான் பார்க்க போகிறோம். ரூல் ஆஃப் 11 பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆட் தி ஆட் பிளேஸ் வேல்யூஸ், தென் ஆட் ஈவன் பிளேஸ் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஆட் பிளேஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், அடுத்து ஈவன் பிளேஸ் வேல்யூஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும், ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் என்னன்றத ஃபைண்ட் பண்ணிட்டு பிறகு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும், அப்படின்னா 0 இருக்கணும். 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும், இல்லை 0 இருக்கணும், அப்போனா அந்த வேல்யூ கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், 2 5 6 5 2 அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பிளேஸ்னால் என்ன, ஈவன் பிளேஸ்னால் என்ன,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பிளேஸ்ன்னு சொன்னோம்னா எல்லாரும் ஆட் வேல்யூஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. ஃபைவ் ஃபைவ் தான் ஆட் வேல்யூஸ், ஈவன் பிளேஸ்ன்றப்ப டூ சிக்ஸ்ல தான் ஈவன் வேல்யூஸ். ஈவன் வேல்யூஸ் ஆட் வேல்யூஸ்ன்னு சொல்லலை, ஆட் பிளேஸ் வேல்யூஸ் ஈவன் பிளேஸ் வேல்யூஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பிளேஸ் ஈவன் பிளேஸ்னா பிளேசஸ் பார்க்கணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுதான் வந்து பிளேசஸ் ஓகேவா. அதில் ஆட் பிளேஸ் வேல்யூன்றப்ப ஒன் த்ரீ ஃபைவ் இதுதான் உங்களுக்கு ஆட் பிளேஸ், ஃபைவ் ஃபைவ்ன்றது ஈவன் பிளேஸ் ஓகேவா. ஆட் பிளேஸில் இருக்கவங்க எல்லாரும் ஆட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஈவன் பிளேஸில் இருக்கவங்க எல்லாரும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டூ சிக்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா எயிட் வரும், எயிட் ப்ளஸ் டூ டென். ஆட் பிளேஸில் இருக்கவங்கள ஆட் பண்ணிட்டு அடுத்து ஈவன் பிளேஸில் இருக்கவங்கள ஆட் பண்ணால் டென். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு வருது. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அவங்களோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லெவனால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும், இல்லைனா ஜீரோவாக இருக்கணும், அப்போ தான் வந்து அது வந்து லெவனால் டிவைட் ஆகும் அப்படின்றது கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோன்னு வந்திருக்கு. ஸோ இட் இஸ் டிவைசபிள் பை லெவன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லெவனால் டிவைட் ஆகும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் ப்ராப்ளம். எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ, ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ ஓகேவா, ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ எடுத்துகிட்டு. ஸோ இதில் அதே மாதிரி இது மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க, ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ ஆட் பிளேசஸ் தனியாக ஈவன் பிளேசஸ் தனியாக ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆட் பிளேஸில் இருக்கவங்களாம் மாற்றி எழுதிக்கோங்க, ஃபைவ் ப்ளஸ் செவன் பண்ணிங்கன்னா டுவெல், டுவெல் ப்ளஸ் த்ரீ பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் ஓகே. அடுத்து ஈவன் பிளேஸில் இருக்கவங்க நைன் ப்ளஸ் சிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் தான். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஜீரோன்னு தான் வருது. ஸோ இட் இஸ் டிவைசபிள். அடுத்து அடுத்த நம்பர் போங்க, த்ரீ டபுள் டூ ஒன் டூ. இதுலேயும் ஆட் பிளேசஸ் ஈவன் பிளேசஸ் அந்த மாதிரி மாற்றுறப்ப ஆட் பிளேஸில் இருக்கவங்க இவங்க, ஈவன் பிளேஸில் இருக்கவங்க இவங்க. ஆட் பண்ணுறப்ப த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் டூ செவன். அடுத்து டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ, சப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ ஃபோர்னு வருது. ஸோ இட் இஸ் நாட் டிவைசபிள் ஓகேவா. அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் டுவெல். ரூல் ஆஃப் டுவெல், ரூல் ஆஃப் டுவெல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன், கம்பைன் பண்ணோம் ரெண்டு ரூல்ஸை அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். டூ ரூல்ஸை எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் இட் இஸ் சாட்டிஸ்ஃபை பை ரூல் ஃபோர் அண்ட் த்ரீ. இப்போ எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து டுவெல்னால டிவைட் ஆகுதான்னு சொல்கிறப்ப நான் ஏதாவது ரெண்டு ரூல்ஸை கம்பைன் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும் கரெக்டாக. என்கிட்ட இது வரைக்கும் இருக்கிற ரூல்ஸை யூஸ் பண்ணி எதாவது கம்பைன் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறப்ப எனக்கு த்ரீ ஃபோர் ஜார், அதாவது ஃபோர் த்ரீ ஜார் வந்து எனக்கு டுவெல் தானே. ஸோ ஒன்று ஆட்ல இருக்கு, ஒன்று ஈவன்ல இருக்கு, அதே மாதிரி ஒரு ரூல் இன்னொரு ரூலால டிவைட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக நான் ஃபோர் த்ரீ எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏன் நான் எடுத்தோன்னு ஃபோர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை பார்த்தா போதும். ஸோ எனக்கு ஃபோர் பண்ண ஃபோர் ஃபஸ்ட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் எடுத்துக்கிறீங்க, அதில் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட். ஸோ ஃபார்ட்டி எயிட்ன்றது ஃபோரால் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா டிவைட் ஆகும், டுவெல் வரும் இல்லையா. ஸோ ஃபோர் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து ரூல் டூ த்ரீ சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ரூல் த்ரீ என்ன பண்ணுவீங்க, சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் டிவைட் பை த்ரீ. சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எயிட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கணும். சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு, டென் ப்ளஸ் எயிட் வந்து எயிட்டீன். ஸோ எயிட்டீன் டிவைட் பை த்ரீ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸு ஓகேவா. ஸோ எனக்கு ரூல் ஃபோரும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரூல் த்ரீயும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அந்த வேல்யூ கண்டிப்பாக டுவெல்லால் டிவைட் ஆகும் ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் ரெண்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன், ஒன் வந்து எயிட் டூ டபுள் ஃபோர்னு ஒரு ப்ராப்ளம், இன்னொன்று த்ரீ எயிட் நைன் ஒன் சிக்ஸ்னு ஒரு ப்ராப்ளம். எயிட் டூ டபுள் ஃபோரில் எப்பயும் போல் ரூல் ஃபோர் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுற மெத்தட். ஸோ எயிட் டூ டபுள் ஃபோரில் லாஸ்ட் டிஜிட், இதில் வந்து ரூல் ஃபோரில் லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் பார்க்கணுமா. டூ டிஜிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர், ஃபார்ட்டி ஃபோர் வந்து ஃபோரால் டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். ஸோ ரூல் ஃபோர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் ரூல் த்ரீ செக் பண்ணி பாருங்கள், ரூல் த்ரீ எப்படி பண்ணணும், சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் டிவைட் பை த்ரீ. அப்போ எயிட் ப்ளஸ் டூ பண்ணுறப்ப டென்னு, டென் ப்ளஸ் ஃபோர் வந்து டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டீன், ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் வந்து எயிட்டீன். ஸோ எயிட்டீன் வந்து த்ரீயால் டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். த்ரீ எயிட் த்ரீ சிக்ஸ் ஆர் வந்து எயிட்டீன். அடுத்தது வாங்க த்ரீ எயிட் நைன் ஒன் சிக்ஸ் எடுத்துக்கோங்க. த்ரீ எயிட் நைன் ஒன் சிக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதுலேயுமே ரூல் ஃபோர் அண்ட் ரூல் த்ரீ, லாஸ்ட் ரெண்டு டிஜிட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரூல் ஃபோர், அப்புறம் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் என்னென்னா ஃபோர் சிக்ஸ்டீன் வந்திருக்கு. சிக்ஸ்டீன்றது ஃபோர் டேபிளில் நமக்கு வரும்னு நமக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்ப உங்களுக்கு ஆன்சர் பார்க்குறப்ப உங்களுக்கு என்னென்னு வரும்னா இது வந்து ஃபோரால் டிவைட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த உடனே என்ன பண்ணணும், ரூல் த்ரீ செக் பண்ணணும். த்ரீ ப்ளஸ் எயிட் லெவன், லெவன் ப்ளஸ் நைன் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன், டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி செவன். டுவெண்ட்டி செவன் த்ரீ டேபிள்ஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா வரும், த்ரீ நைன்ஸர் வந்து டுவெண்ட்டி செவன். ஸோ ரூல் த்ரீயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போனா அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ரூல் டுவெல்லால் டிவைட் ஆகும்
அடுத்தது பார்க்குறப்ப ரூல் ஆஃப் தேர்ட்டீன். ரூல் ஆஃப் தேர்ட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல் ஆஃப் தேர்ட்டீனுமே வந்து எப்படி ரூல் ஆஃப் செவன் சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி மாடல் தான் ரூல் ஆஃப் தேர்ட்டீன். எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், 2743 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகேவா? 2743 இதுவுமே நீங்கள் ஏதாவது ரெண்டு கம்பைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கம்பைனே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் இதை போட்டாகணும். இப்போ எப்படி ரூல் செவனுக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் செப்பரேட் பண்ணிவிட்டு இன்டூ டூ பண்ணி சப் பண்ணிங்களோ அதே மாதிரி ரூல் ஆஃப் தேர்ட்டீனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் ரெண்டு பார்ட்ஸாக பிரிச்சுடுங்க. எப்பயும் போல் யூனிட் டிஜிட்டை இன்ட்டு ஃபோர் பண்ணணும். இன்ட்டு ஃபோர் பண்ணி வந்த வேல்யூவை அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்ஸ் கூட கொண்டு வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? யூனிட் டிஜிட்டை இன்ட்டு ஃபோர் பண்ணணும். இன்ட்டு ஃபோர் பண்ணி வந்த வேல்யூஸை அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்ஸ் கூட கொண்டு வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 274 இருக்குது. அதே மாதிரி இந்த 3-4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 அதை கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 682. அகைன் இப்போயுமே எனக்கு அது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 286ன்றது 13 டேபிளில் வருமா வராதான்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அகைன் என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி இன்ட்டு ஃபோர் பண்ணுங்க. இன்ட்டு ஃபோர் பண்ணிங்கன்னா 6 4s வந்து 24. முன்னாடி கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறப்ப 52. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு சொல்கிறது ஈஸி தான். இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டெப் போகணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் 13 4s உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52. ஸோ இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 13 டேபிள்ஸ் டிவைஸ் ஆகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ எக்ஸாம்பிள் 1 வந்து இட் இஸ் டிவைசபிள். ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 273 இருக்குது. அடுத்தது 702. 273 எடுத்துக்கிறப்ப 13 டிவைட் ஆகுதுன்னு எப்படி பார்ப்பீங்க? எப்பயும் போல் அதே மெத்தட் தான். யூனிட் செப்பரேட் பண்ணிவிட்டு இன்ட்டு 4 12 வருது. 12 கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். அப்போது 12 ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு வர ஆன்சர் 39. 39ன்றது 13 டேபிளில் டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் 1 வந்து உங்களுக்கு டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2. எக்ஸசைஸ் 2 நீங்கள் எடுத்துக்கிறப்ப இந்த இடத்துலையுமே வந்து அதே மாதிரி செப்பரேட் பண்ணுறப்போ இன்ட்டு 4 பண்ணுறப்ப 8. 8 கொண்டு வந்து இதுக்கு பிஃபோர் டிஜிட்ஸ் கூட ஆட் பண்ணுறப்ப 78 வருது. இப்போ எனக்கு கொஞ்சம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எவ்வளோ அகைன் செப்பரேட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்ட்டு 4 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 32. கரெக்டாக அதை கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் 39. ஸோ 39ன்றது 13 டேபிள் வருமா வரதான் சொல்கிறது ரொம்ப ஈஸி. 13 3s வந்து 39. ஓகேங்களா? ஸோ ரூல் ஆஃப் 13 வந்து ஓவர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 14 பார்க்க போகிறோம். ஓகே, ரூல் ஆஃப் 14 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செக் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை ரூல் 7 and 2. இப்போ எனக்கு ஜஸ்ட்டு வந்து நான் எடுக்கிற எனக்கு கொடுக்குற வேல்யூ வந்து 14 டிவைட் ஆகுதான்றதை நான் எப்படி பார்க்கலன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னலையா ஏதாவது ரெண்டு ரூல்ஸ் வந்து கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொன்னலையா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல 2 ரூல்ஸ் வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். 2 7s வந்து நமக்கு 14 வருது. அதனால ரூல் 2 and ரூல் 7 எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ரூல் செக் பண்ணோம்னா 2 தான் செக் பண்ணோம். ஏன்னா அது தானே டிஜிட்ஸை செக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரூல் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து லாஸ்ட் டிஜிட்டை பார்க்குறது தான். ஸோ எனக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து 1092 கொடுத்துருக்கேன். அந்த 1092 லாஸ்ட் டிஜிட் வந்து 2. 2ன்றது 2 டிவைட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகுது. ஸோ ரூல் 2 வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து ரூல் 7 செக் பண்ணணும். ரூல் 7 எப்படி செக் பண்ணுவீங்க? 1092 வந்து 7 டிவைட் ஆகுதான் லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 2 பண்ணி வர வேல்யூவை சப் பண்ணுவீங்க. கரெக்டாக இன்ட்டு 2 பண்ணால் 4. 4 கொண்டு வந்து சப் பண்ணுறப்ப உங்களுக்கு 105 கிடைக்கும். அகெயின் இன்ட்டு 2 பண்ணுறப்ப 10 கொண்டு வந்து சப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 கிடைச்சிரும். ஓகேவா? 0 கிடைக்குது. ஸோ 0 கிடைக்கிறப்ப நம்ம டைரெக்டாக வந்து அது 14 டிவைட் ஆகுதா டிவைட் ஆகலையான்றது சொல்ல முடியாது. 11 டேபிள்ஸ் அப்போ உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு 0 எண்ட் ஆகுது அப்படின்றப்ப நீங்கள் ஒன்ஸ் வந்து நார்மல் மெத்தட் போட்டு பார்த்துருங்க. மேக்ஸிமம் 0 எண்ட் ஆகுற மாதிரி வராது. இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் மெத்தட் ஒன்ஸ் போட்டு பார்த்துருங்க. 1 7 7 3 9ன்றப்ப 5 டைம்ஸ் பண்ணுறப்ப 35. ரிமைனிங் என்ன இருக்கும்? 4 இங்கே 2. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப 6 7s எவ்வளோன்னு பார்த்தோன்னா நமக்கு 42. ஸோ வர டிவைசபிள். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 0 எண்ட் ஆகாது. எதுவாக இருந்தாலும் சரி 0 எண்ட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ 1092ன்றது டிவைசபிள். அடுத்து நான் கொடுத்துருக்கிறது 322. 322 வந்து உங்களுக்கு 2 டிவைட் ஆகுது. அடுத்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 60620 அதுவுமே உங்களுக்கு 0ன்றது 2 டிவைட் ஆகுதுன்றப்போ ஸோ இது ரெண்டுமே நமக்கு 2 ரூல் 2 வந்து அப்ளிகபிள் தான். அடுத்து ரூல் 7 எடுத்துக்கோங்க. ரூல் 7 என்ன பண்ணணும்? அதே மாதிரி இப்போ 322 பண்ணி பார்க்கலாம். 322 இன்ட்டு 2 4 மைனஸ் பண்ணணும்.
minus 1 rupa vara value 28 28 vandu it is divisible so exercise 1 vandu divide aagum adutathu 60620 இது நீங்க எடுத்துக்கறீங்க அப்படினா லாஸ்ட் டிஜிட் நீங்க என்ன தான் பண்ணாலும் திருப்பி 0 தான் வர போகுது கரெக்ட்டா சோ அதுக்கு நான் 6062 அத அப்படியே எடுத்துக்கலாம் 6062 எடுத்துக்கறேன் அப்படினா 6062 யூனிட் டிஜிட் இன்டு 2 பண்றப்ப 4 சப் பண்றப்ப 602 अगेन இன்டு 2 பண்ணீங்கனா 4 4 எடுத்து சப் பண்றப்ப உங்களுக்கு வர ஆன்சர் 56 இன்டு 2 பண்ணுங்க இன்டு 2 பண்றப்ப 12 எடுத்துட்டு வந்து சப் பண்ண இங்க உங்களுக்கு சப் பண்றது கஷ்டம் சின்ன வேல்யூ வந்துருது இல்லையா சோ அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க 56ன்றது உங்களுக்கு வருமா வராதா அப்படினு செக் பண்ணி பாருங்க 56 வருமான்னு பாத்தீங்கன்னா 14 4s ஆர் போட்டு பாருங்க கண்டிப்பா வரும் 14 4s ஆர் போட்டிங்க அப்படினா 16 1 சோ வருது சோ இட் இஸ் டிவைசிபிள் ஓகேவா ரூல் ஆஃப் 14 ல ரெண்டு எக்சர்சைஸ் ப்ராப்ளமே டிவைசிபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரூல் ஆஃப் 15 ரூல் ஆஃப் 15 என்னன்னு பாத்தீங்கன்னா रूल आफ थ्री अंड फाइव कंबाइन पड़नों रूल थ्री अंड फाइव कंबाइन पड़नों अदा वो रूल आफ 15 रूल आफ 15 अदारे मारिदा पड़ी फाइना पड़नों लास्ट डिजिट वो कंपा फाइव एंड आना जीरो एंड आदा वो रूल आफ फाइव अत पाती रूल आफ थ्री सम आफ दि डिजिट्स डिवाइड बाय थ्री अदा वो रूल आफ थ्री ओके नेक्स्ट नहीं ना कुछ एक्सापि प्राब्लम को एक्सापि प्राब्लम 43245 43245 इज डिवाइसेबल बाय 15 अब पाकनो सो सम आफ दि डिजिट 4 + 3 + 2 + 4 + 5 ऐड पड़ेप उ वह आंसर 7 + 2 9 9 + 4 13 13 + 5 18 வந்து 3 ஆல டிவைட் ஆகுமானு பார்த்தினா டிவைட் ஆகும் சோ இது டிவைட் ஆகுது அதே மாதிரி ரூல் 5 உம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு சோ எக்ஸாம்பிள் 1 வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அடுத்து எக்சர்சைஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க எக்சர்சைஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கறீங்க அப்படினா 129360 129360 இதெல்லாம் நீங்க எடுத்துக்கறப்ப 129360 ல ஃபர்ஸ்ட் எடுத்த ரூல் 5 பார்க்கணும் ரெண்டுத்துலயுமே 00 நெண்டா இருக்கு ரெண்டுமே வந்து 5 ஆல டிவைட் ஆகும் 5 ரூல் 5 வந்து அப்ளிகேபிள் யூஸ் பண்ண முடியும் பட் ரூல் 3 செக் பண்ணுங்க ரூல் 3 க்கு வந்து 1 + 2 = 3, 3 + 9 = 8, 3 + 9 = 12, 12 + 3 = 15, 15 + 6 = 21 கரெக்ட்டா 21 வந்து 3 டேபிள் டிவைட் ஆகுமானு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும் ஸோ இட் இஸ் டிவைசபிள் அடுத்து 3840 இருக்கா அது ஆல்ரெடி 5 டிவைட் ஆகும்னு சொல்லிட்டோம் இப்போ 3 செக் பண்ணுறப்ப 3 + 8 = 11, 11 + 4 = 15, 15 வந்து டிவைட் ஆகுமானு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும் ஓகேங்களா ரூல் ஆஃப் 15 ஓவர் அடுத்து ரூல் ஆஃப் 16 ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொன்னேன் ரூல் ஆஃப் 2ன்றப்ப லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும் ரூல் ஆஃப் 4ன்றப்ப லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்க்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் அதே மாதிரி ரூல் ஆஃப் 8னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ரூல் ஆஃப் 16 சொல்றப்ப லாஸ்ட் 4 டிஜிட்ஸை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம் லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் மட்டும் நீங்க செக் பண்ணா போதும் எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் பரவாயில்லை சோ 4 டிஜிட்ஸ் மட்டும் செக் பண்ணோம் அப்ப இந்த 1344 மட்டும் 16 ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க 1344 வந்து 16 ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க 16 5s ஆர் பண்ணீங்க அப்படினா என்ன வர போகுது 0 3 அப்போ 80 रोम चिन्न वैल्यूसा सो नहीं अत पड़ेंगे 16 वो और 9 साल पारें 9 साल पाक 54 वो इं 5 वर्मा अब 14 ओके इंजे परे नंबर पोचो अना डिजिट पारें अब 16 8 सार ट्रे पड़ी 8 इं 4 1 2 128 सो 128 134 अब 6 வருமா 64 ன் பெண்டிங் நிக்குது 64 ன்றது 16 டேபிள் வருமானு பார்த்தா கண்டிப்பா வரும் 16 4s ஆர் வந்து உங்களுக்கு 64 தான் சோ இட் இஸ் டிவைசிபிள் இதே மாதிரி தான் இங்க நான் கீழ கொடுத்திருக்க அந்த எக்சர்சைஸ் ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் 13920 அதே மாதிரி 5696 இது ரெண்டத்தையும் நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது ரூல் ஆஃப் 17 ரூல் ஆஃப் 17 மே வந்து ரூல் 7 ரூல் 13 லாம் எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ரூல் ஆஃப் 17 ஓ ரூல் ஆஃப் 17 நீங்க எடுத்துக்கறீங்க அப்படினா இப்போ நான் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து மேலயே கொடுத்திருக்கேன் பாருங்க செக் 5508 இஸ் டிவைசிபிள் பை 17 அப்படினு சொல்லி கொடுத்திருக்கேன் சோ எனக்கு ஜஸ்ட் வந்து 5508ன்றது 17 டேபிள டிவைட் ஆகுமா ஆகாதான்றத பார்த்தா போதும் ஓகேங்களா சோ அதை எப்படி பார்க்கணும் அப்படினு பாருங்க எப்பயும் போல டூ பார்ட்ஸா பிரிச்சிருங்க
டூ பார்ட்ஸாக பிரிக்கிறப்ப 5508 டூ பார்ட்ஸாக பிரிக்கணும், யூனிட் டிஜிட் மட்டும் செப்பரேட்டாக வர மாதிரி. இந்த இடத்துல இன்ட்டு ஃபைவ் பண்ணி வந்த வேல்யூ முன்னாடி எடுத்துகிட்டு போய் சப் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ 8 5s வந்து 40, 40 கொண்டு வந்து முன்னாடி சப் பண்ணிங்கன்னா 510. அடுத்து இது அகைன் இன்ட்டு ஃபைவ் பண்ணி 0 தான் வரும், அப்போ 51. ஓகே, 51ன்றது 17 டேபிள் வருமா வராதான்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், 17 3s எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 51. ஸோ இட் இஸ் டிவைசபிள்னு சொல்லிடலாம். அடுத்தது 425 சால்வ் பண்ண தெரியலனா அதுவும் பாருங்க. லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு ஃபைவ் பண்ணிங்கன்னா 25. 25 கொண்டு வந்து முன்னாடி சப் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குமா, இந்த இடத்துல 3 இருக்கும், அப்போ 17 வந்து டேரெக்டாகவே வந்துடுச்சு. ஸோ 425ன்றது இட் இஸ் டிவைசபிள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 61591, அது வந்து டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதுக்குமே நம்ம அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவீங்க. இன்ட்டு ஃபைவ் பண்ணிங்கன்னா 5 கொண்டு வந்து சப் பண்ணுங்கள். சப் பண்ணுறப்ப 6154 இன்ட்டு 5 20 சப் பண்ணுறப்போ 5 9, ஓகேவா? அகெயின் இன்ட்டு ஃபைவ் பண்ணுறப்போ 25 எடுத்துகிட்டு சப் பண்ணுங்க. சப் பண்ணுறப்போ 4 3, ஓகேவா? இது அப்படியே டேரெக்டாக இங்கேயே சொல்லிடலாம் இல்லையா. 34ன்றது 17 2s உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34. ஸோ இட் இஸ் டிவைசபிள், ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸசைஸ் 2 டிவைசபிள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 18 பார்க்க போகிறோம். ரூல் ஆஃப் எயிட்டீன் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி தான், ரூல் 2 அண்ட் ரூல் 9 கம்பைன் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ரூல் 2னா என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுவீங்க. அப்போ 3 2 4 3 4 லாஸ்ட் டிஜிட் வந்து 4 வந்துருக்கு, 4ன்றது 2 டேபிள் வரும். ஸோ இட் இஸ் டிவைசபிள். ரூல் ஆஃப் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி டிஜிட் டிவைட் பை 9, கரெக்டா? சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 + 2 வந்து 5, 5 + 4 9, 9 + 3 12, 12 + 4 16. ஸோ 16ன்றது உங்களுக்கு டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் டிவைசபிள் அப்படின்னு சொல்லிடுவீங்க, ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு 18 டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எக்ஸசைஸ் 1 and 2 எடுத்துக்கோங்க. 27901 இன்னொன்று 11 2801, ஓகேவா? ஸோ இதில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எத்தனை 0 எண்டாக இருக்குது, ஸோ 2 டிவைட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9 டிவைட் ஆகுமான்னு பார்க்குறதுக்கு சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் பார்க்கணும் இல்லையா. சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறப்போ 1 + 1 2 2 + 2 4 4 + 8 12, ஓகேவா? ஸோ 12 வந்து 18 டிவைட் ஆகுமா, 9 டிவைட் ஆகுமா பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. ஸோ இது வந்து உங்களுக்கு நாட் டிவைசபிள். ஸோ இது அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. 2790 இது பாருங்கள், இதில் வந்து 2 + 7 வந்து உங்களுக்கு 9 வரும், 9 + 9 வந்து 18. ஸோ இட் இஸ் டிவைசபிள், ஓகேங்களா? எக்ஸசைஸ் 1 டிவைசபிள், 2 தான் வந்து நாட் டிவைசபிள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 19. ரூல் ஆஃப் 19 வந்து உங்களுக்கு என்னென்னா சேம் அதே மாதிரி தான், ஆனால் இங்கே எதுவும் கம்பைன்லாம் பண்ண முடியாது ரூல்ஸை. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 1 2 1 4 1 இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் டிஜிட்டை இன்ட்டு 2 பண்ணி பிஃபோராக கொண்டு வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 2 1 6 அகைன் இன்ட்டு 2 பண்ணுங்கள். இன்ட்டு 2 பண்ணுறப்போ 12 எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணுங்கள். 1 3 3 அகைன் இன்ட்டு 2 பண்ணுறப்போ 6 ஆட் பண்ணுங்கள், 18, ஓகேவா? ஜஸ்ட் வந்து எனக்கு 18 வந்திருக்கு. ஸோ 18ன்றது 9 டேபிளில் வரும். சாரி, இங்கே ஏதாவது தப்பாக இருக்கான்னு பாருங்கள். ஓகே, 6 19 தானே வரும், ஒரே நிமிஷம், இந்த இடத்துல 19 வந்துடும் டேரெக்டாக. ஸோ 6 + 9 வந்து 6 + 3 வந்து 9 தான். ஸோ 19 வந்தது. ஸோ 19 வந்து டிவைசபிள் தான். ஸோ இட் இஸ் டிவைசபிள் அப்படின்னு சொல்லிடுவீங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1 பார்த்தீங்கன்னா 4 5 6. 4 5 6 வந்து 19 டேபிளில் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறப்போ 4 5 6 வந்து லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 2, அப்போ 12 கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு 5 7 இன்ட்டு 2 பண்ணால் 14 கொண்டு வந்து ஆட் பண்ணுங்கள், 19. ஸோ இட் இஸ் டிவைசபிள். அடுத்து 741 அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இன்ட்டு 2 பண்ணுங்கள். இன்ட்டு 2 பண்ணுறப்போ 2 எடுத்துகிட்டு ஆட் பண்ணிங்கன்னா 76 வரும். இன்ட்டு 2 பண்ணுங்கள், 12 கொண்டு வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 19. ஸோ எல்லாமே உங்களுக்கு டிவைசபிள் 19th ரூலுக்கு, ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 20.
ஓகே ரூல் ஆஃப் 20 என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் இட் இஸ் சாட்டிஸ்ஃபை பை ரூல் 5 அண்ட் ரூல் 4 ரூல் 5னா என்ன லாஸ்ட் டிஜிட் வந்து 5ல ரெண்டா இருக்கணும் அப்படினா 4ல ரெண்டா இருக்கும் சாரி 0ல ரெண்டா இருக்கணும் கரெக்ட்டா அதே மாதிரி 4ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4ல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும் அப்ப நீங்க பார்க்கறப்ப எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 0ல ரெண்டா இருக்கு ஸோ இட் இஸ் டிவைசபிள் பை 5 ஆனால் 4க்கு செக் பண்றப்ப லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4ல டிவைட் ஆகுதான்றதை பார்க்கணும் 30ன்றது 4th டேபிள் வருமானு பார்த்தீங்கன்னா வராது ஸோ இட்ஸ் நாட் டிவைசபிள் ஓகேங்களா இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கிறப்போ 3 4 3 2 8 0 இருக்கா அதில் லாஸ்ட் டிஜிட்ஸ் வந்து இப்போ 0 தான் வந்திருக்கு எக்ஸசைஸ் 2க்குமே லாஸ்ட் டிஜிட்ஸ் வந்து 0 தான் வந்திருக்கு அடுத்து என்ன பண்ணோம் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணுறப்ப 80 வந்து 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறப்போ 20 60 எடுத்துக்கோங்க 60 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 1 டைம் வரும் அடுத்து 5 டைம்ஸ் வரும் அப்போது ரெண்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு 20ஆல் டிவைட் ஆகும் ஸோ இட் இஸ் டிவைசபிள் பை 20 ஓகே ஓகேங்களா அவ்வளோதான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டுடே கிளாஸ் ஓவர் நம்பர் சிஸ்டமோட ஃபுல் பேசிக்ஸ்மே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இருக்குது ஆக்சுவலி டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஒன்றும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நான் சொன்ன ரூல்ஸு அது மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஆல் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்